வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. வெல்கம் டு குக்கிங் வித் பத்மா. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான மக்கானா பர்ஃபி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பவுல் மக்கானா எடுத்துக்கிறோம். கடாய் சூடான பிறகு எண்ணெய் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பொன்னிறமாக. அது உடையிற அளவு ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, வாயிலையும் ஒட்டாது. மக்கானாவை பற்றியும் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லை அது எப்படி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணுன்றது பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அரை கப் வேர்க்கலை எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அது ஆறின பிறகு தோல் நீக்கி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து அதை பொடியாக நறுக்கிட்டு அதையும் வறுத்தெடுத்துக்கிறோம். அதோட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து தான் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த வெல்லம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால நான் அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தோட தன்மையை பொறுத்து நீங்கள் அளவை கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வறுத்த ஐட்டத்தை எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த மக்கானாவை மிக்சரில் போட்டு பொடியாக்கிக்கலாம். அதே மாதிரி வறுத்து வச்ச வேர்க்கலையும் நம்ம பொடியாக அரைச்சிக்கிறோம். கடைசியாக தேங்காயும் அரைச்சிக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி அதோட தண்ணியோட அளவும் ஒரு அரை அளவு கம்மியாகிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுட்டு ஒன்று ஒன்றா இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மக்கானா அதோட மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணலாம். கடைசியாக அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எல்லா ஐட்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2-3 ஸ்பூன் நெய் விட்டு அதோடு சேர்த்து கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டு இல்லைனா ட்ரே எடுத்துக்கிறோம். அதில் நல்லா நெய் விட்டு தடவிக்கலாம். அப்போ தான் அது ஆறின பிறகு நல்லா நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். நம்ம செஞ்சு வச்சுருந்த பர்ஃபியை ட்ரேயில் போட்டு செட் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்ஃபி நல்ல ஷேப்பாக கிடைக்கிறதுக்கு ஸ்பூனால் ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சிருந்த பர்ஃபியை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பர்ஃபியை ட்ரை ஃப்ரூட்ஸால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பர்ஃபியை ஸ்கொயர், டைமண்ட், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மக்கானா பர்ஃபியை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சப்போஸ் வெளியில் வைக்கிறதுனா 2 நாளில் சாப்பிட்டுணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான மக்கானா பர்ஃபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள்.